வணக்கம். திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாலே அது அங்கே இருக்கிற எடப்பாடி அணியில் இருக்கவங்களே பதறிடுவாங்க. அவர் வந்து நீ எடப்பாடி பேருங்கிற பேச்சே நீ உச்சரிக்க வேணாம், முதலமைச்சராக ஆக்குறோம் அப்படிங்கிற பேச்சை கூட பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரையாவது நீ பேசி திட்டு, அதை தாண்டி வந்து எடப்பாடி பற்றி எதுவுமே பேசிடாது அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட மைக்கு கொடுக்கும்போதே சொல்லிடுறாங்க. மதுரையில் வந்து அவர் பேசினார், இப்போ திருச்சியிலையும் வந்து கேபி முனுசாமி பேசினார். மதுரையில் அவர் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை பேசினார். என்ன பேசினார்னா, டிடி தினகரன் நம்பி போன 18 எம்எல்ஏக்கள் வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க, அவங்க கதி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, டிடி தினகரன் நம்பி போகிற நிர்வாகிகள் நிலைமையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அவர் திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி பேசுகிற காரணம் என்னென்னா, இன்றைக்கி அவங்க கொடநாடு கொலை சம்பவம் சம்மந்தப்பட்ட விசாரணையை எடுத்து அதுக்கு நடவடிக்கை திமுக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அந்த கும்பலை பார்த்தோன்னா இவங்களுக்கு டர், என்னடா இவ்வளோ கும்பல் காசு கொடுக்காமல் சேர்க்குறாங்களே, நம்ம வந்து காசு கொடுத்தா கூட இப்படி பேர் வந்து வரமாட்டேறாங்க, தொண்டர்கள் படையே இல்லையே நம்மள்ட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் டிடி தினகரன் தாக்கி பேசுகிறாராம். அதனால் டிடிவி தினம் நம்பி போன 18 எம்எல்ஏக்கள் கதி என்னாச்சு, நிர்வாகிகள் கதி என்னாச்சு, எல்லாம் நடுத்தரில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே 18 எம்எல்ஏக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணது யார், யார் வந்து இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள வெளியேற்றினது, வெளியேற்றி தனது சபாநாயகிட்ட சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வச்சு, அவங்க கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க எம்எல்ஏ பதவியை பறித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தலை வச்சு, இடைத்தேர்வோட பாமகவோட கூட்டணி வச்சு, அவருக்கு 9 தொகுதிகள் தான் தேவை, 9 எம்எல்ஏக்கள் தேவை அப்படிங்கிறதுல 9 இடங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக பணத்தை செலவு பண்ணி எம்எல்ஏக்களை வந்து தேத்தி எம்எல்ஏக்களை ஆக்கி, அதுக்கப்புறமா வந்து இவர் திரும்பவும் ஆட்சியை தக்க வச்சார் எடப்பாடி பழனிசாமி. அவ்வளோதான் நடந்துச்சு. அதில் வந்து இந்த 18 பேரில் பாதியை திமுகவும் தூக்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 எம்எல்ஏ சீட்டுக்கு அப்போ நடந்தது, தேர்தல் நடந்துச்சு, இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் திமுகவே அதிக அளவில் ஜெயிச்சது. இதில் வந்து 9 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது. அதெல்லாம் யாருனால, எடப்பாடி பழனிசாமி தான் அந்த 18 எம்எல்ஏக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டார். அம்ம ரெட்டையில நின்று ஜெயித்தவங்கள அவர் வந்து கட்சியிலேக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி நடுவீதிக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து டிடிவி தினகரன் வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது வேறு விஷயம். டிடிவி தினகரனை பற்றி இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது, அவர் பேசுகிறாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஜெயலலிதா வந்து சிறைக்கு போனதுக்கு காரணம் சசிகலா செஞ்ச தவறான செயல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. A1 அக்யூஸ்டே ஜெயலலிதா தான், A2 தான் வந்து சசிகலா, சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தான் முதல் பேர். அது கூட தெரியாமல் ஜெயலலிதானால தான் சசிகலா சிறைக்கு போனாங்க, ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, ஆனால் சசிகலா வந்து சிறைக்கு போனாங்க. ஜெயலலிதாவை அடிமிக்க வேண்டிய தண்டனைக்கு அவங்களும் இளவரசி சுதாகரன் இவங்கெல்லாம் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி உண்மை இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் பேசுகிறாங்க. கொடநாடு கொலை சம்பவம் நடந்த இடம் வந்து அது ஜெயலலிதாவோட பங்களா தான், அது தனியார் பேர் வேற ஒருத்தவங்க பேரில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது வந்து ஜெயலலிதா இடம் இல்லை, அது தனியார் பங்களா, அந்த பங்களாவில் போய் ஜெயலலிதா தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி டீம் சொல்லுது. இன்றைக்கி இந்த பிரச்சனையை கையில் எடுத்தோன்னே 4.5 வருஷம் ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தார்ல ஓபிஎஸ், அப்போ கேட்க வேண்டியதானே, அப்போ ஏன் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும்போதும், டிடி தினகரன் கட்சியை விட்டு நிப்பாட்டின பிறகும், சசிகலா சிறையில் இருக்கும்போதும் அந்த கேப்புக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் இந்த விஷயம். அந்த விஷயத்தை வந்து எப்படி வெளியே அவருக்கு வந்து ஓபிஎஸ் கேட்க முடியும், கேட்க முடியாத ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தார். அவரை வந்து கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் கையில் கட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவரே வந்து இந்த ஜெயலலிதா வீட்டில் கொடநாடில் கொலை சம்பவம் நடந்தது, அது உண்மையான காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்போதைக்கு உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கேரளாவிலேருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டுருந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. கனகராஜெலாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்க வண்டி மேலே போய் அவரே நேராக குத்தி ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, தினேஷ் அங்கே உட்கார் வேலை செஞ்ச கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தினேஷ் வீட்டில் தற்கொலை பண்ணிட்டான், என்ன காரணத்துக்காக பண்ணிட்டான், லவ் ஃபெயிலியரு, எதையாவது ஒன்று அடிச்சு விடுங்க, ஏன் கரண்ட்டே கட் ஆகாது, 24 மணி நேரத்தில் ஏன் கரண்ட்டு கட்டாச்சு, அங்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எலி பூந்துருச்சு, இதெல்லாம் காரணமா, போலீஸ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ரோந்து போவாங்களே அந்த சைடு, ஏன் ரோந்து போகல, அங்கே இருந்த ஒரு ஏடிஎம் மிஷினில் ஏன் ஏடிஎம் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை, நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி ஓபிஎஸ் டீம் வந்து கேட்டிருக்கு. இதெல்லாம் வந்து கடுப்பில் மனசில் வச்சுக்கிட்டு தான் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த மாதிரி பேசினார். திருச்சியில் வந்து கேபி முனுசாமி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், அவரால் பேசவே முடியலை, மைக்கெல்லாம் இருக்குது, அவருக்கு பேசுகிறதே வந்து யாருக்குமே கேட்கல, அங்கே பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறது தான். நாங்கள் வந்து மாநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20 மிக பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம். இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் வர்றாங்க, 12 லட்சம் பேர் கூட்டிகிட்டு வரணும், நம்ம கூட்டணும் அப்படின்ட்டுருக்காரு. ஒரு நபருக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க சாப்பாடு செலவு, தனி
சரக்கு தனி, தண்ணி பாட்டில் தனி, வன் கார்லேயோ பஸ்லேயோ வேன்லேயோ கூட்டிகிட்டு போகணும், அது எல்லாமே வந்து கட்சிக்காரங்க பார்த்துக்கணும், கையில் ஏறும்போதே 1000 ரூபா கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 1,200,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னா எவ்வளோ பணம் வரும், எவ்வளோ பணம் இவங்க பணப்பட்டுவாடா பண்ணியிருப்பாங்க? எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியும், இவ்வளோ பணம் பட்டுவாடை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பேரையும் ஏற்றிட்டு போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. கிடைக்குமா, வேன் கிடைக்குமா, கிடைக்கலையா, ட்ரெயினில் கூட்டிட்டு போகணும், எதுலேயோ கூட்டிகிட்டு வந்துருங்க, ஆனால் மாநாடுக்கு 1,200,000 பேர் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்சாமி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வடநாடு மிரளணும் அப்படிங்கிறாரு. வடநாடு எதுக்கு மிரளணும்? வடநாட்டுக்காரர்கள் அங்கே வந்து ஓட்டு போட போகிறாங்க, அதிமுகவுக்கு ரெட்டைலைக்கு ஓட்டு போட போகிறாங்க, இல்லை எடப்பாடி அணிக்கு ஓட்டு போட போகிறாங்களா? எதுக்காக வடநாடு மிரளணும்? தமிழ்நாடு மிரண்டா பார்த்தாதா? தமிழ்நாட்டில் இருக்கவங்கள பிரம்மாண்டத்தை காட்டி தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அதிசயப்பட வைக்க முடியாதா? வடநாடு பிரதமர் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இந்த கும்பலை பார்த்து மிரண்டுறோம், இவ்வளோ கும்பலா அப்படின்னு சொல்லி அவங்க மிரண்டுறோம். அவங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் போயிடுச்சு, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் போயிடுச்சு. இவங்க காசு கொடுத்து தான் கும்பல் சேர்க்குறாங்க, காசு கொடுத்து தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க, வாகனத்தில் கூட்டிகிட்டு வராங்க, ஒழிய தொண்டர்கள் யாரும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களும் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வடநாட்டை வந்து பயமுறுத்துகிறாங்களாம், பிஜேபி மேலிடத்தை கலங்கடிக்கணும், அந்த அளவுக்கு வந்து கும்பலை காட்டி மாஸ் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிகிட்ருக்கார். முனுசாமி பேசிகிட்ருக்கார், எல்லாமே லூஸ்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிறத. இதை தாண்டி ஒரு சேலம் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார், வழக்கறிஞரான் அவர், தனியார் டிவியில் பேசும்போது கொடநாடு கொலை சம்பவத்தை பற்றி இப்போ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், 4.5 வருஷம் அவர் இருந்தார்ல, அப்போ கேட்க வேண்டியதானே, எங்கே கேட்க விட்டீங்க, எங்கேயா கேட்க விட்டீங்க, யார் நடத்தினா யார் பண்ணா? நாங்கள் வந்து வழக்கெல்லாம் விசாரித்து முடித்து 90 பக்கம் அறிக்கையை கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து ஒரு எஸ்பி தலைமையில் நடத்தினோம், இப்போ வந்து நீங்கள் ஏடிஎஸ்பி தலைமையில் நீங்கள் நடத்துகிறீங்க, இதெல்லாம் வந்து தேவையா, இந்த வழக்கு தேவையா, சிபிஐக்கு விசாரணை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரவீந்திரநாத் மேலே இன்றைக்கி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, பாலியல் குற்றச்சாட்டு, அதை பற்றி விசாரிங்க. கொடநாடை பற்றி எங்கே விசாரிக்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே விசாரித்து முடிச்சிட்டோமே. உண்மையான குற்றவாளிங்க, அவங்க கேரளாவிலேருந்து வந்தவங்க, இந்த பங்களாவில் திருட வந்திருக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, திருட வந்தவங்க எடப்பாடியோட ஜெயலலிதாவோட கார் டிரைவராக இருந்தது, வேலுமணியோட தீவிர ஆதரவாளர், எடப்பாடிக்கு நெருங்கின சொந்தக்காரர் கனகராஜ், நின்றுக்கிட்டு இருக்க வண்டியில் போய் ஏற விட்டார் அவர் ஆக்சிடெண்ட்டு. அதே நாளில் வந்து குற்றவாளியான சயான் காருமே வந்து விபத்துக்குள்ளாகி பொண்டாட்டி மனு குழந்தைங்க எல்லாமே இறந்து போனாங்க. இப்படி எல்லாமே நடந்துச்சு. அந்த ஒரே நாளில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி வந்து இதை வந்து ஆச்சரியமாக பார்க்க முடியும்? ஒன்றுமே பார்க்க முடியாது. தினேஷ் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டான், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு கொடநாடு, அவன் லவ் ஃபெயிலியரா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துனது எடப்பாடி டீமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எடப்பாடி டீம் வந்து இது வேஸ்ட்டு, வேலை இல்லாதவங்க செய்கிற வந்து ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு ஜெயக்குமார்லாம். 4 பேர் தான் இருக்கிறாரு, அவங்க கூட 4 பேர் தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு கம்பெனியாக, அதெல்லாம் ஒரு கட்சியாக, அது ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னேன் ஜெயக்குமார். இவ்வளோ கும்பல் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தோன்னா அவங்க தேவையில்லாமல் பொழுது போகாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கொடநாடை பற்றி பேசினா கொடநாடு குற்றவாளியில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு இறங்கி உண்மையான குற்றவாளியை நெருங்கிட்டோன்னு சொல்லும்போதே எடப்பாடி பழனிசாமி சட்டசபைகளில் கைகாலெலாம் நடுங்கி வேக வேகமாக வெளியேறிட்டார். என்னை அந்த குற்றவாளிகள் செய்தில் வந்து என்னை சேர்க்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். ஸ்டாலினும் சொல்லவே இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து யார் குற்றவாளின்னு சொல்லலை. இன்றைக்கி ஓபிஎஸ்ஸும் வந்து உண்மையான குற்றவாளிங்களை கண்டுபிடிங்கன்னு தான் சொல்கிறாரு, டிடிவி தினனும் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பதட்டமாகுது, அதே ஜெயக்குமாருக்கு பதட்டமாகுது. எடப்பாடிக்கு ஆதரவாக டிவி வாதங்களில் பேசுகிற சேலம் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன் இவங்களுக்கெல்லாம் கைகள்லாம் நடுங்குது, நரம்பு தளர்ச்சி மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் இவன் பேசுகிறாங்க, அரசியல் அனாதை ஓபிஎஸ்ஸு, அப்புறமா அரசியல் பிச்சைக்காரன் டிடிவி தினகரன் அப்படின்லாம் சேலம் மணிகண்டன் பேசிகிட்டு இருக்கலாம். அவரெல்லாம் ஒரு வழக்கறிஞர், அவரெல்லாம் வந்து எடப்பாடி ஆதரவாளர்னு போடாமல் வழக்கறிஞர் வழக்கறிஞர்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க தனியார் சேனல்லாம். அவர் எடப்பாடி ஆதரவாளர்னு போட்டால் கூட காரை துப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து கோலப்பன்லாம் வந்து நாஞ்சில் கோலப்பன்லாம் பயங்கரமாக மணிகண்டனை திட்டி விட்டாப்புல, அவன் இவனும் பேசி விட்டார். அந்த மாதிரிலாம் ஓடுது. இவங்களால ஒன்றுமே முடியல, எடப்பாடி டீம்னால் முடியல. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது. அங்கே இருந்த கரடி பொம்மையும் ஒரு வாட்சு 4-5 வாட்சும் தான் கண்டுச்சாங்க, எவ்வளோ ஆவணங்கள் இருந்துச்சு, கண்டெய்னர் நிறையா போன பணம், அது எல்லாத்துக்கும் தெரியும் அது ஜெயலலிதா பணம் தான் அப்படிங்கிறது. கண்டெய்னர் நிறையா போன அந்த பணம், திருப்பூர் விட்ட வந்து 2 நாள் நிப்பாட்டி வச்சுருந்த அந்த பணம் கொடநாடுக்கு தான் போச்சு, அந்த பணம்லாம் கொடநாட்டில் தான் இருந்தால், அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த ஆட்டம்லாம் போடுறாங்க. அந்த பணத்தை யார் யாருக்கு பங்கு பிரித்து கொடுத்தாங்கன்னு தெரியல.
அதனால் திமுகவும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுல கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்களோ அப்படிங்கிற டவுட்டு தான் ஓபிஎஸ் டிடிவினருக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டம், பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, இந்த ஆர்ப்பாட்டத்தையும் வெற்றியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பும் டிடிவி தரப்பும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இனிமே மாநாடு தான், இனிமே அடுத்து சேலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்புலையும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த உற்சாகத்தை கெடுக்கணுங்கிறது தான் ரவீந்திரநாத் எம்பி மேலே ஒரு காயத்ரி அப்படிங்கிற ஒன்று ஒரு பொண்ணு வந்து டிஜிபியில் பாலியல் தொந்தரவு பண்ணுறாரு என்னையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இன்றைக்கி ஏன் வரணும்? இவ்வளோ நாள் ஏப்ரல் மாதம் நடந்தது, ஏப்ரல் மாதம் நைட்டு 1ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு வந்து வாட்ஸ்அப் காலில் வந்ததுக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இவ்வளோ நாள் ஏன் வந்து புகார் கொடுக்கல? அப்போயே புகார் கொடுத்துருக்க வேண்டியதானே இவங்கெல்லாம், ஏன் இப்போ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் மாஸ் காட்டியிருக்காருல, அந்த மாஸை குலைக்கணும் அப்படின்னம்னா தொடரணும். ஏன்னா ஓபிஎஸ்ஸை வந்து லேடிஸ் விஷயத்தில் வீக் அப்படின்னு கொண்டு போக முடியாது, ஓபிஎஸ் பையனை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. என்றைக்காக இருந்தாலும் சட்ட ரீதியாக எதாக இருந்தாலும் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.